இதில் நிறைய ட்ரிக்ஸ் ட்ரிப்ஸ்லாம் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை எடுக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஏற்கனவே நம்ம ரெண்டு ஃபேஸ் வீடியோ போட்டோம், அதுக்கெலாம் செம்மையான ரெஸ்பான்ஸு வேறு லெவல். நான் எதிர்பார்த்ததோட அதிகமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அதை வரவேற்றுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய 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 வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், போடுறேன், எல்லாத்தையுமே போடுறேன், ரொம்ப சீக்கிரமாக போடுறேன். ஸ்டோனாவது கொடுத்துருக்கலாம் நடி, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அந்த ஜெய் கேரக்டர் நான் வாங்கவே இல்லை, அவனை எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க? அவனுடைய ஃப்ரேக்மெண்ட் தேவையில்லை எனக்கு. ஸ்டோன் நல்லது நல்லது நல்லது. ஓகே, திருப்பியும் ஒரு சுத்து சுத்துவோம், என்ன நடக்க போதுன்னு தெரியல. இது அஞ்சு சுத்தான்னு நினைக்கிறேன். ஓ ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்டில் போச்சு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கான நேரம் என்பது. சா, ஸோ சேட், முடிஞ்சே. சரி, திரும்ப சுத்துவோம். நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஃப்ரீ ஃபயர் காரணுங்க, ஃப்ரீ ஃபயர் காரணங்க விடுங்க, அவனுக்கு பழைக்கிறதுக்கு பண்ணுறானுங்க. இங்கே நம்ம ஊரில் இருக்க யூடியூபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை காசு கொடுத்துலாம் வாங்குவானுங்க, அப்படிலாம் வாங்காதீங்க, வேஸ்ட்டு தான். ஏன்னா திடீர்னு போச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், என்றைக்குள்ளாமல் ஃப்ரீ ஃபயர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செலவு பண்ணாதீங்க தேவையில்லாமல். நம்மளுடைய வெப்சைட்டோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உள்ளே போய் பார்க்குறவங்க பார்க்கலாம். வெப்சைட்டில் வேறு லெவலில் நிறைய தமிழ்லேயே கொடுத்துட்ருக்கோம் நிறைய டீட்டெயில் ஃப்ரீ ஃபயரை பற்றி. சீக்கிரமாக கிவ்வை பற்றி சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயர் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எப்படி கிவ்வை வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒர்க் தான் போயிட்டுருக்கு, சீக்கிரமாக முடிச்சுட்டு. ஐயா சுபாஷ், டிஎன் சுபாஷ், வெயிட் குறோம், வெயிட் குறோம், வெயிட் குறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மொக்க கேரக்டர் வச்சுட்டு போக போகிறோம், அதாவது சாதாரண ஒரு கேரக்டர். அதே மாதிரி நம்ம எந்த கண்ணை ஸ்பின் பண்ணுறோமோ அந்த கண்ணை வந்து அன்வெக்யூப் பண்ணணும். ஸோ இப்போது இங்கே வந்தாச்சு, இங்கே வந்துட்டு ஏஆர்எம் கன் தானே அது, எக்ஸாம் ஐட்டில் போயிட்டு அன்வெக்யூப் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் கண்ணை வச்சுக்க, டெட் ஷாட் யாருன்னே தெரியலையே. ஓகே, ஈ செம்மையாக இருக்கல கேரக்டரு, பாவம் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு ஃபவரும் கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க ஃப்ரீ ஃபயருக்காரங்க. கொடுத்துருந்தா நல்லா விளாண்டுருக்கோம், விளாண்டுருக்கோம், விளாண்டுருக்கோம். எதுக்கே அதெல்லாம் கொடுத்து சாப்பிடுறீங்கடே, எனக்கு தேவை பிரிண்ட் வேணும்டா, பிரிண்ட் வேணும், கொடுத்தா பிரிண்ட் கூட எல்லாம் மூடிட்டு போனாலே. ஜஸ்ட் ஒரே ஒரு 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 இதுல போச்சு, இப்ப ரெண்டு, இப்ப நிறைய. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய தூரம் தொடர்ந்து தூரமா போயிட்டே இருக்கு. 69 வவுச்சர் இருக்கு பாருங்க டைமண்ட் ராயல், பட் அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, ஸோ அதனால தான் நான் வாங்கவே இல்லை. அதை எல்லாத்தையும் மாற்றி 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 சுற்றுவோம், எதனாச்சும் ஒன்றா வச்சு கிடைப்போம் அப்படின்றது ரெடி பண்ணலாம். திருப்பி இங்கே பட்டிருக்க வரும், இன்னும் ஒரு அஞ்சு இது மட்டும் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒன்று ஒன்று தான் சுற்ற போகிறேன். கிடைக்கலையே கிடைக்கலையே. ஓகே, திருப்பி சுற்றுவோம், வர வழி இல்லை நமக்கு. கிடைக்கலையே சுபாஷ், வெயிட் பண்ணுறா, வெயிட் பண்ணுறா, வெயிட் பண்ணுறா. ஓகே, ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்டில் போச்சுரா, ஒரு பாயிண்டில் போச்சுரா. ஆர்ஜி பிரசாத், பிரசாந்த் இல்லை, இந்த கேரக்டரோட இது எனக்கு எதுக்கு கொடுக்குறேன்னு தெரியல, ஒன்றும் புரியல. யாருமே இல்லாத கடையில் எது கேட்டி ஏத்துற அப்படின்ற மாதிரி தான். அந்த கேரக்டர் என்கிட்ட இல்லை, அந்த ஃபவர் வச்சு நான் என்ன பண்ணுவேன், மெமரி ஃப்ரேக்மெண்ட். ஓகே, இப்போ தான் 304 டைமண்ட் இருக்குது. ஸோ அந்த 304 டைமண்டையும் வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் இது மட்டும் நீங்கள் கொடுக்கல, இனிமேல் நான் சுத்தவே மாட்டேன்டா அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்திருந்தேன். நான் நினச்சது என்ன அப்படின்னா, அந்த 300 டைமண்டை மட்டும் வேஸ்ட் பண்ணுவோம், அதுக்கு மேலே ஒரு டைமண்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்றைக்காச்சும் ஒரு நாள் 50% போடுவானுங்களா, அன்றைக்கி வச்சுக்கலாம். இறா சுபாஷ், இறா இறா, வெயிட் பண்ணுறா, வெயிட் பண்ணுறா, வெயிட் பண்ணுறா. சாமாடா, ஒரு பிரிண்ட் கிடச்சிருச்சு, சுபாஷ் தான் லக்கி ஃபெல்லோ, அவன் வந்தான் உடனே கிடச்சிருச்சு ஒரு இது. சாமா கங்க்ராச்சுலேஷன், கொடுத்துட்டானுங்க, ஒரு பிரிண்ட் கிடச்சிருச்சே.
ஓகே 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 சூப்பர் 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 கிடைச்சிருச்சு. இப்போ 84 டைமண்ட் தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். சரி இன்னொரு ஸ்பின்னு தான் சுற்றுவோம், ஒரு பிரிண்ட் கிடைச்சிச்சு. ஆனால் நான் டாப் தான் எடுக்கணுன்ற முடிவில் இருக்கேன். சூப்பரே இன்னொரு ஸ்டோனே, 11 ஸ்டோனு ஒரு பிரிண்ட் இருக்கு இப்போதைக்கு நம்ம கையில். கடைசியாக ஒரே ஒரு ஸ்பின்னு, அதுக்கப்புறம் 4 டைமண்ட் தான் இருக்கு கையில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 4 டைமண்ட் தான் இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் கேமே விளையாடல, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ரீசார்ஜ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துட்டானுங்க. இது வந்து நேற்று முந்தானத்தோ. சரி சூப்பரே கொடுத்தாச்சு, அது ஒரு சந்தோஷம். இன்னும் 545 டைமண்ட் இருக்குது. ஆக்சுவலாக என்கிட்ட இப்போ 2 பிரிண்ட் இருக்குது, 11 ஸ்டோன் இருக்குது. இன்னும் ஒரு பிரிண்ட் கிடைச்சா நான் டாப் கன் எடுத்துருவேன். அந்த ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலை பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். மகாஹனபதின், ஓகே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அதையும் சுத்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்குள்ளே கேமுக்கு வந்தோம். கேமுக்குள்ளே வந்து பார்த்த உடனே அந்த ட்ரெஸ், அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சரோட ஒருத்தர் போகலாம், அவன் ட்ரெஸ்ஸும் அப்படியே கலர் மாற்றி குத்துறானுங்க போல. இல்லை தோச்சு சாயம் போச்சு என்ன தெரில, கருப்பு கலரில் ஒரு ட்ரெஸ் குத்துறாங்கோ. நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, லைட்டாக பார்க்கலாம். இந்த பாக்ஸில் அப்படியே வச்சுப்போம். எனக்கு கார்டெலாம் சேர்த்து ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் ஒரே நாளில் கார்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு ஏதோ ஸ்கில்ல சொல்லுங்கள், நான் வந்து கார்டு ஓப்பன் பண்ணுறேன். கீழே நம்ம வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்கில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிஸ்னஸ் காண்டாக்டாக யாராவது ப்ரொமோஷனுக்காக பெய்ட் ப்ரொமோஷனுக்காக காண்டாக்ட் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே இன்னும் ஒரு பிரிண்ட் தேவை எனக்கு. இல்லையே இல்லையே வள்ளியே வள்ளியே. ஓகே இது சுத்துவோம், இதில் தான் இத்தனை இருக்கேன். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ இதை சுற்றி எடுப்போன்னு பார்த்தா கிடைச்சிச்சா? ஏ எதுக்கு அந்த கலர், இது கிடைக்கிறதுக்கடா அந்த கலரை கொடுத்தீங்க, எதுக்கடாடே வெறுப்பு. யாருன்னு தெரியல, ஞானம் என்னப்பா வேணும் ஞானம் சொல்லுங்கள். சுத்துவோம், இன்னும் 389 டைமண்ட் இருக்குது. 50% ஆஃபர் கூட பாருங்க இப்போ. ஸோ 40% போட்டு வச்சுருக்கானுங்க. எல்லாம் ஏமாத்துறானுங்க, நல்லா ஏமாத்துறானுங்க. ஓகே சுத்துவோம் சுத்துவோம் சொல்லிட்டு இன்னும் 350 டைம். ஒன்றே ஒரு பிரிண்ட்டு, ஜஸ்ட் ஒரு பாயிண்டில் போகுது பார்த்தீங்களா. சரி இவனை சுத்துவோம், இதாவது கிடைக்கல பார்ப்போம். இதுவும் கிடைக்கல, ஸோ சேட். ஓகே அப்படியே வருவோம், வேறு ஏதாவது கிடைக்குதுன்னு திருப்பி இந்த கன். ஆனால் அதை டாப் கன் எடுத்து அவனோ இன்னொரு பிரிண்ட் அப்போ கண்டிப்பாக எனக்கு தேவை. அந்த பிரிண்ட் இல்லைனா டாப் கன் எடுக்க முடியாது நம்மளால். ஸோ அதுக்காக நம்ம எவ்வளோ நான் ஃபஸ்ட்டு 1000 தான் ரீசார்ஜ் பண்ணலாம்னா, அப்புறம் 400 மட்டும் ரீசார்ஜ் பண்ணி சும்மா கொஞ்சம் டைமண்ட் மட்டும் எடுத்தேன். எடுத்து அதுக்குள்ளேயே கிடைச்சிரும்னு நினச்சேன், ஆனால் அதே மாதிரி நடந்துச்சு. இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள் என்னையாச்சு. ஓகே கன்ஃபார்ம் கொடுத்து சீக்கிரம் சுத்ரா சுத்ரா சுத்ரான்னு சுற்றிட்டே இருக்கேன். 233 டைமண்ட் இன்னும் இருக்குது. இது ஒரு 5 ஸ்பின் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பின்லேயும் மிஸ் ஆச்சு பார்த்தீங்களா. ஓகே ஏ இல்லை இவனுக்கு கொடுக்குற மாதிரி தெரில. இன்னும் 233 மணி தான் இருக்குது. டேய் கொடுங்கடா கொடுங்கடா, இப்போ பாருங்கள் டொடைன் கிடைச்சிருச்சே, கங்க்ராச்சுலேஷன், யூ காட் அ ரேர் ஐட்டம் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டானுங்க. ரேர் ஐட்டம் கொடுத்துட்டானுங்க. ஸோ இது நல்லா இருக்குது, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஒத்த கையில் கத்தி அப்படியே கொண்டு வர மாதிரி என்ன அப்படின்ற மாதிரி தானே தோணுது. கொடுத்துட்டானுங்க, அது ஒரு சந்தோஷம். தம்பி இதெல்லாம் ரொம்ப பழசு ஏற்கனவே பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம், பட் நான் இப்போ தான் கேமுக்கு வந்தேன். ஸோ எனக்கு புதுசு தான், கரெக்டு தானே. நெக்ஸ்ட் வீக்கில் இன்னும் செம்மையான வீடியோஸ்லாம், வேறு லெவல் வீடியோஸ்லாம் வர காத்துட்ருக்கு. ஸோ அல்லாட்டாக இருங்க, தயாராக இருக்கு. ஸ்பெஷல் வீடியோஸ், வெறித்தனமான ஸ்பெஷல் வீடியோஸ் வேறு லெவலில் காத்துட்ருக்கு. திருப்பி சுற்றி இருக்கேன், என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம், என்னதான் நடக்குது என்று பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கே. பார்க்கலாம், திருப்பி சுற்றுவோம். ஒரு ஸ்பைஸ் பின் போட்டிருக்கேன், என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேக் ஆச்சிச்சு, அட்டா பாவிக்கலாம். 5 ஸ்பின்ல ஃபஸ்ட்டு ஸ்பின் லேக் ஆச்சிச்சு, அடுத்த 4 ஸ்பின் வீணா போச்சு வீணா போச்சு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆகும் போது எனக்கு 3 பிரிண்ட் மொத்தமாக கிடைச்சிருச்சு. இப்போ 3 பிரிண்ட்டை வச்சு நம்மளுடைய அந்த ரேர் ரைட்டை தான் அப்படியே எடுக்க போகிறோம். இதோட ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வச்சிருக்கிற இதை விட அதாவது ஒரு மொக்கையான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு நூப் கேரக்டர் வச்சுட்டு எந்த ஒரு ஃபவருமே இல்லை அது கேரக்டர் வச்சு வச்சுனே ஈஸியாக கிடைச்சிரும். பாருங்க இருக்கிறதுல இந்த பச்சை கலர் ஒரு நல்லா இருக்க மாதிரி இருக்கு. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரேஞ்சு, அதை விட்டிங்கன்னா இது டேமேஜ் மேக்சின்லாம் வேஸ்ட்டு தான். இந்த ரெட்டு தான் ஓரளவுக்கு வெயிட்டு, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அக்யூரிசி. ஸோ அதான் நம்ம எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பெனட்ரேஷன் ரேஞ்செலாம் அதில் கூட தேவையில்லாத தான். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எடுத்துங்க. எனக்கு அந்த ரெட் எடுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் கன்று பார்க்குறதுக்கு அந்த பச்சை கலர் கன்று தான் சும்மா ஜக 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 ஜகன்னு ஜகஜோதியாக இருக்குது. பச்சை கலரில் இருக்கிறது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, பட் நல்லா இருக்குன்னு பார்க்கறதுனால எடுக்க முடியுமா? ஸோ அதனால் நான் மேலே இருக்க அந்த ரெட்டையே எடுத்துட்றேன்.
ரெட்டு கலரு, நல்லா சொய்ப்பு கலரில் இருக்குது, செம்மையாக சிகப்பு அப்படின்றத சொய்ப்பு கலர் அப்படின்னு மாற்றி வச்சுருங்க பார்த்தீங்களா, அதான் நம்மளுடைய வார்த்தை. சொய்ப்பு கலரில் உண்மையாக சூப்பராக தான் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த சொய்ப்பு கலர் அப்படின்றத பிடிச்சிருக்குன்றத சொல்லலாம். சொய்ப்பு கலரா இல்லை சிகப்பு கலரா இல்லை ரெட் கலரா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சொய்ப்பு, சிகப்பு, ரெட்டு, ரெட்டு கலரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நிறையா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் வெப்சைட்டில் பார்க்குறவங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெய்ட் ப்ரொமோஷனுக்கு ஒரு மெயில் ஐடி புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன், போய் மெயில் ஐடியில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸை கீழே பதிவிடலாம்.